நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வாட்டர் ப்ரூஃபிங் இது பார்க்க போறோம். இப்போ வந்து இது புது பில்டிங் டெரஸ் எதனால இப்போ வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்றாங்க அப்படின்னா லீக்கேஜ் வரக்கூடாது நம்மளுக்கு பிற்காலத்தில் அப்படிங்கிற கொண்டு தான் வாட்டர் ப்ரூஃபிங் பண்றாங்க. அதுதான் இப்போ வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வந்து நியூ பில்டிங்காக இருந்தாலும் சரி நியூ பில்டிங் கட்டும் போதே வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓல்டு பில்டிங்காக இருந்தாலும் கூட உடச்சி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து புது பில்டிங், இன்னி வந்து இவங்க வந்து ஸ்லாப் தான் போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம கோட்டிங் பண்ணிட்டோம்னா இதுக்கு மேலே அவங்க பிளாஸ்டிங் பண்ணி அதுக்கு மேலே வந்து அவங்க வந்து சுருக்கி போட்டு அதுக்கு மேலே வந்து அவங்க டைல்ஸ் ஒட்டிக்குவாங்க. நம்ம வந்து இதே ஓல்டு பில்டிங்னா இப்போ வாட்டர் ப்ரூஃபிங்னா நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ ஓல்டு பில்டிங்னா நம்ம வந்து மறுபடியும் உடச்சி நம்ம மறுபடியும் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டோம். பண்ண உடனே அவங்க பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டிட்டாங்க. இந்த இடம் வந்து இப்போ இன்னைக்கு தான் வந்து கோட்டிங் அடிச்சிருக்கிறோம்.